வணக்கம் மக்களே வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி தாங்க பார்க்க போறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான முன்னணி நடிகர் எல்லாரும் வளவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வச்சு இந்த படத்தில் நடிச்சுட்டோம்னா இப்போ வந்து எப்படியாவது நம்ம படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நடிகரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் போன திசையே வந்து வேற மாதிரி அந்த நடிகரை சூஸ் பாருங்கள் வேற மாதிரியான நடிகர் இது போல் நடிகர் தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது அதிகப்படியான நபர்களுக்கு வந்து

லோகேஷ் கனகராஜ் இவரை பற்றி சொல்லி ஆகுங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி டேரக்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன காரணம் இவர் எப்பா இப்போ தானே இப்போ வந்த ரெண்டு மூணு வருஷம் தானே ஆகுது ஆனால் வந்து நீங்கள் முன்னணி நடிகர் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க இவர் படம் எடுத்தது என்னமோ நாலே நாலு படம் தாங்க ஆனால் நானூறு படத்துக்கு வெற்றி வந்து இவர் நாலே படத்தில் வாங்கிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படி கொண்டு ஒரு சிறப்பான தரமான படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு படத்தை எடுக்கும்போது அதிக அளவு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு தான் அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூல நான் மாநகரம் படம் எடுக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு கான்ஃபிடன் வெற்றி பெறுவேன் அது மட்டும் கிடையாது மாநகரமும் அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கவே இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் மக்கள் வந்து அந்த கதையை ரசிச்சாங்க என்னோட டைரக்ஷனை ரசித்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லொகேஷன் சொல்லியிருப்பாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கைதி மாஸ்டர் விக்ரம் அப்படிங்கின்ற ஒரு சிறப்பான தரமான படத்தை கொடுத்தாரு அது மட்டும் கிடையாதுங்க இப்போ நம்ம தளபதியை வச்சு மீண்டும் லியோ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நெஞ்ச ஆக்டர்ஸ் இல்லைங்க தமிழ் சினிமா மட்டும் கிடையாது கன்னட சினிமா எல்லா சினிமாவில் உள்ள ஒரு முன்னணி ஆக்டர்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு என்னப்பா சொல்கிற ஒன்று ரெண்டு முக்கியமான ஆக்டர்ஸ் இருந்தால் பரவாயில்ல இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் வரலாற்றுலேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு முக்கியமான நடிகர்களை எந்த படத்துலேயுமே போட்டு எப்போவுமே நடிக்க வச்சதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி விஜய்க்காக நம்மளோட லோகேஷ் கணராஜ் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் லோகேஷ் கணராஜை பார்த்திங்கன்னா இந்த கதைக்களத்தை வந்து நம்மளோட காஷ்மீரில் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது இப்போ சென்னையில் ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போக நம்மளோட லோகேஷ் கனகராஜ்கிட்ட எக்கச்சக்கமான முன்னாடி நடிகர்லாம் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க நம்மளோட கமல் வச்சிருக்காரு விக்ரம் டூ எடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை என்னை வச்சு எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு ஆனால் நம்மளோட லோகேஷ் கனகராஜ் இவங்க யாரை வச்சு எடுத்தாலும் ஒருத்தவங்களை வச்சு எடுத்தா இன்னொருத்தவங்க கோச்சிப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்மளோட லோகேஷ் கணராஜ் அவரோட திசையை மாற்றிக்கிட்டு ஒரு முக்கியமான நடிகர்கிட்ட போயிருக்கார் அது வேறு யாரும் கிடையாது நம்ம சியான் விக்ரம் அவர்கிட்ட தாங்க போயிருக்கு பண்ணியிருக்காரு இவரை வச்சு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய படம் தமிழ் வரலாற்று மட்டும் கிடையாது இந்திய சினிமா வரலாற்றில் இது போல ஒரு படம் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க அந்த கதையில் நம்மளோட சியான் விக்ரம தான் நடிக்க வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு லியோ ஷூட் வந்து முடிஞ்ச ஓரிரு மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரமோட படம் வந்து ஸ்டார்ட் ஆகப் போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்ரம்னோடனே கமல் படத்தை நினச்சிடாதீங்க சியான் விக்ரம் அவரோட படத்தை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்